ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மார்ட் மச்ச சேனல் இருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப்ண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி. ஏன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்துக்கிற தீபாவளி கார்னிவல் அப்புறம் ஒரு பயங்கரமான யூனிட்டு. பார்க்குறது தான் சிம்பிள் யூனிட் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப பயங்கரமான யூனிட் மாப்பில் சேர்றா சேர்றா புரியுது. அப்புறம் எதுக்கு நீ ஸ்பின் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்களா, அப்போ இப்போ ஒரு 2600 இப்படி கிட்டத்தட்ட இருக்குது. அப்போ இதில் ஸ்பின் பண்ணி என்னென்ன பண்டல்ஸ்லாம் வந்து கிடைக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணலாமா வேணாமா, உங்களுக்கு பிடிச்ச பண்டல் ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவெடுத்துங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு என்ன சொல்லப்போ ஒரு 2000 லைக் வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி வருமானு பார்க்கலாம். ஆனால் உண்மையாலே தீபாவளி ஷோ வந்து இப்போ மிஸ் பண்ணுற மாப்பில் அத்தனை அதுதான் பயங்கரமான ஈவெண்ட்னு நினச்சிருந்தோம். பட் அதுவே வந்து நல்ல நல்ல பண்டல்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. உண்மையிலேயே அந்த ஈவெண்ட் வந்து நான் மிஸ் பண்ணுற மாப்பில், ஏன்னா வந்து வருஷம் வருஷம் வந்து நல்ல பண்டல்ஸ்லாம் வந்து நல்ல ஈவெண்ட்டில் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த ஈவெண்ட் வந்து பயங்கரமான ஈவெண்ட்டு, ஆனால் பண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக மொக்கையாக தான் இருக்குது. டோட்டலாக ஒரு 10 இங்குபெட்ரு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அத்தனை பண்டல்ஸில் வந்து ஒரு 5 இங்குபெட்ரும், அதே மாதிரி வந்து கன்ஸில் ஒரு 5 இங்குபெட்ரும். அதெல்லாம் வந்து நார்மல் ஐட்டம்ஸ் தான். அத்தனை ஸ்குவாட் மட்டும் நார்மல் மட்டும் க்ளோவல் இதெல்லாம் தான் இருக்குது. அதில் உங்களுக்கு எது பிடிதான் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பண்டல் வேணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்கு இங்கு பட்டர் பண்டல்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தனியாக ஸ்பின் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இங்கு பட்டர் கன்ஸ் தான் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தனியாக ஸ்பின் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். டோட்டலாக வந்து தனித்தனியாக வந்து ஸ்பின் கொடுத்துருக்காங்க. அப்போ தனித்தனியாக டைமண்ட் போடுவாங்க போகிறாங்க, அதை வந்து பார்த்துங்க. இப்போ வந்து என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு ஸ்பின் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 50% டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 49 டைமண்ட் கொடுத்துக்கு நமக்கு வந்து ஒரு ஷூ கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 20 ஸ்பின் அப்புறம் 20 ஸ்பின் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து கிராண்டடாக ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருவாங்களா. அப்புறம் கிராண்டட்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் பண்டல்ஸு, அதில் எதுனா ஒன்று வந்து கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே உங்களுக்கு லக்கர் இருந்தால் கிடைக்குமா, அப்படி இல்லைனா வந்து கிராண்டடாக 20 ஸ்பின்ல வந்து கொடுப்பாங்களா. ஆனால் எந்த பண்டில் எந்த கன்னெலாம் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது, அவனுங்களாம் ஒரு லக்கில் வந்து கொடுப்பாங்க. போன வருஷம் தீபாவளி பாஸில் அந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் ஒன்று இருக்கும், அதை வச்சு வந்து நம்ம பிடிச்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த யூனிட்டில் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் கூட வந்து கிடையாது. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்கின்னு போட்டேன், அதுலேயும் வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஒரு கன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன கன் ஸ்கின்னு வந்து தெரியல மாப்பிள, அத்தனை என்ன ஸ்கின்னு என்ன பவர் அதுமாதிரி எதுவுமே தெரியாது. டோட்டலாக கன்னை பொறுத்த வரைக்கும் அத்தனை ஏதோ ஒரு பர்மனெண்ட் கன் ஸ்கின் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து நான் சொல்லலை, அது பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மியாக இருக்கும். மற்றபடி வந்து குளோவால் எமௌண்ட் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பின் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து எப்படி தராங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, பேராஷூட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அவசரத்தில் எங்கே குடிக்கும்போது நம்ம பேராஷூட் கொடுப்பான்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் வந்து ஒரு 5 எமௌண்ட் தான் இருக்குது, அதில் ஒரு எமௌண்ட் 2 எமௌண்ட் தான் நல்லா இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பொல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, அதுதான் மனசுக்கு அர்த்தமாக இருக்குது. இதுலேயும் வந்து 20 ஸ்பின், அப்போ 20 ஸ்பின் பண்ணால் கிராண்டடாக ஏதோ ஒரு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க மாப்பிள, அதை வந்து தெரிஞ்சுங்க. குளோவலும் அதே மாதிரி தான், டோட்டலாக 5 குளோவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ப்ரைஸ் பொல் வந்து கொடுத்துருவாங்களா. சரி ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக வந்து 5 ஸ்பின்னுக்கு வந்து 90 டைமண்ட் வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து அதில் ஸ்பின் பண்ணுங்கன்னா டோட்டலாக மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதில் ஸ்பின் ஆகுனே தெரியாது. பட் எதனால் ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க. இப்போ அதில் ப்ரைஸ் பொருள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் பண்டல்ஸ் இருக்குது, கன்ஸ் இருக்குது, எமௌண்ட்ஸ் இருக்குது, குளோவல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கீழே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு 4 சும்மா ப்ரைஸ் இருக்குது, அந்த ப்ரைஸ் தான் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அப்புறம் கன் பாக்ஸு, அதுப்புறம் வந்து பீட் புட்டு, இந்த பவுண்டரி டோக்கெல்லாம் இருக்குது, அதான் வந்து அதிகமாக கொடுக்க போகிறாங்கன்னு தெரியுது, அதான் வந்து கொடுப்பாங்க. சரி ஓகே மாப்பிள, இப்போ வந்து நம்ம வழக்கம் போல் ஸ்பின்னை போட்டுருமா, 2000 இதுக்கே வந்து ஒரு 200 டைமண்ட் கலையை போச்சா. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் வந்து 2500 டைமண்ட் இருக்குது. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பண்டல்ஸில் வந்து ஸ்பின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல டைம் இருந்துச்சுன்னா, அத்தனை லக்கில் நிறைய கிடைச்சுன்னா உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் ஸ்பின் பண்ணி காட்டுறேன். சரி ஓகே, இப்போ பண்டல்ஸ்க்கு வந்து 5 ஸ்பின் நம்ம வந்து போடுவோம். அதுக்கு வந்து 449 டைமண்ட் வந்து கேட்குறாங்க. என்ன ப்ரைஸ் பொருள் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. சரி ஓகே, தீபாவளிக்கு வந்து ராக்கெட்லாம் வந்து வெடிச்சிட்டு இருக்குது. என்ன ப்ரைஸ் பால் கொடுத்துருக்காங்கன்னா, 2 இத்து போன காஸ்ட்யூமு, 2 வந்து ஷூவு, அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்லல லேடிஸ் டாப்பு, டாப்பாக என்னன்னு தெரியல. சரி ஓகே, ஏதோ ஒன்று வந்து கொடுத்துருக்காங்களா. அப்புறம் என்ன சொல்லணும்ப்ளா, ஒரு 500 டைமண்ட் வந்து சோழி முடிஞ்சு, ஒரு ப்ரைஸ் பாலும் வந்து கொடுக்கல. டோட்டலாக வந்து 20 ஸ்பின்னு பண்ணால் தான் எதனால் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து மறுபடியும் ஒரு 5 ஸ்பின் போட்டிருக்கேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டம்மி ப்ரைஸாக தான் வந்து கொடுக்குறாங்க மாப்பிள. அப்படின்னா 20 ஸ்பின்னுக்கு இதில் என்ன ஐட்டம், இந்த மொக்க மொக்க ஐட்டம் தான் கிடைக்கும் போல இருக்குது. பட் 20வது ஸ்பின்னில் நமக்கு வந்து கிராண்டடாக ஏதோ ஒரு பயங்கரமான ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அந்த ப்ரைஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி மறுபடியும் ஒரு 5 ஸ்பின்னை போடுவோம். ஆனால் உண்மையிலேயே பார்க்குறது சிம்பிளாக தான் இருக்குது ஈவெண்ட்டு, ஆனால் வந்து எக்கச்சக்கமாக டைமண்ட் கொடுவாங்கன்னு போலக்குது. டோட்டலாக இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் நினச்ச பண்டெல்லாம் வந்து எடுக்குன்னா பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது மாப்பிள, ஒரு 20,000-30,000 டைமண்ட் வந்து செலவாகும். ஆனால் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு நல்லாயிருந்துருக்கும், பட் அதுவும் கொடுக்கல. இப்போ டோட்டலாக நம்ம 16 ஸ்பின் போட்டிருக்கோம். 16 ஸ்பின்னு கிடையாது, 2600 டைமண்ட் 700 டைமண்ட் இருந்துச்சு, இப்போ வந்து 1000 டைமண்ட் தான் இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்ன ப்ரைஸ் கிடச்சிருக்குன்னு நீங்களே பார்த்துங்க, ஒன்றுமே வந்து இது வரைக்கும் கிடைக்கல.
இப்போ வந்து தான் லாஸ்ட் அந்த அஞ்சாவது ஸ்பின்னு, அத்தனாவது சம்பளம் 20வது ஸ்பின் வந்து தான் தாண்டிடும். இப்போ வந்து தான் கிராண்ட் ப்ரைஸ் வந்து தான் ஒன்று கொடுப்பாங்க, என்னதுன்னு பார்ப்போம். வேற மாதிரி கங்கராஜ்லாம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் பாவீங்களா, டம்மி பீஸ் மாப்பிள்ள. அப்போ தான் இந்த இங்கு பட்டர் பண்டெல்லாம் என்ன சொல்லுது, இதுக்கு போய் 2500 டீம்டான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது மாப்பிள, இந்த ஒவ்வொரு பண்டெல்லாம் கிடச்சி அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு முக்கியமான இந்த ஜோக்கர் பண்டெல்லாம் வந்து தான் செம்மையாக இருக்குது. அதுதான் வந்து நான் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் 3000 டைம் வச்சு ஒன்றும் அந்தனா பண்ண முடியாதுட்டுது. எப்படியும் ஒரு 30000 டைமெண்ட் வந்து தான் அந்த எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஆனால் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மாப்பிள, ஒரு 2000 டைம் சொல்ல பண்ணி ஒன்றுமே கிடைக்கலையா. சரி ஓகே, அப்போ நான் சொன்னல ஃபேஷனு கன்னு இதேமாதிரி நீங்கள் வந்து 20 ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து 5 ஸ்பின்னுக்கு 490 ஒரு 1900 டைம் கிட்டத்தட்ட வந்து செலவாகும். இதே வந்து அந்த மிஷின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு மாப்பிள, அதில் போட்டு காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 600 டைம் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு 5 ஸ்பின்னாக போட்டு காட்டுறேன். இதுக்கு வந்து என்ன ப்ரைஸ் பல் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை எல்லாத்துலேயுமே ஸ்பின் ஆகுது. ஆனால் கிடைக்கிறது வந்து அந்த பவுண்டரி டோக்கனு ஸ்கேனரு இந்தமாதிரி ஐட்டம் தான் கிடைக்குது. இப்போ ஒரு மறுபடியும் அப்போ இதுக்கு வந்து என்ன சொம்பளம், ஒரு 20 ஸ்பின் பண்ணால் கிராண்டடாக ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே போடல. அப்புறம் ஏன்டா ஸ்பின் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதனா ஒரு லக்கில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அத்தனை இதுலையாவது ட்ரை பண்ணால் லக்கில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே, அப்போ நான் 90 போட்டிருக்கேன். ஒரு 20 ஸ்பின் பண்ணும்போது கொடுத்துருவாங்களோ ஒரு வேலை. ஆனால் வந்து வாய்ப்பு இல்லை ராஜா, வெறும் ஸ்கேனராக தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே தீபாவளிஸை மிஸ் பண்ணுறேன் மாப்பிள. ஏன்னா வந்து நான் ஒரு 3000 டைம் போன வருஷம்லாம் வந்து நான் ஒரு 3000 டைம் ஸ்பின் பண்ணுங்கன்னா எதனா ஒரு பண்டல்ஸ், ஒரு 4-5 பண்டல்ஸாக வந்து கிடச்சிரும். அதில் வந்து டோக்கன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வச்சு வந்து மெயின் பண்டில் கூட நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்குவேன். பட் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே வந்து பண்ண முடியல. அப்போ ரொம்ப கஷ்டமான ஈவெண்ட்டு. அப்போ இந்த ஒரு 1000 டைம்டு 2000 டைம்டு வச்சுக்கலாம். கன்ஃபார்ம் இந்த ஈவெண்ட்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்ல லக்கில் கிடைக்கும் அப்படின்னு வந்து தான் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா வந்து இதில் எப்படி கொடுப்பாங்கன்னு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. ஏன்னா 2700 டைம்னு கிட்டத்தட்ட வச்சுருந்தேன், எனக்கே வந்து ஜீரோ ஆகிடுச்சு. ஒரே ஒரு இத்து போன பண்டல் தான் வந்து கொடுத்தாங்க. இன்னும் வந்து மிஸ்டில் நானும் போட்டிகிட்டே இருக்கேன், ஒன்றும் வந்து கொடுக்கலமாப்பில. டோட்டலாக வந்து ஸ்கேனர் இந்தமாதிரி ஐட்டம் தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்துங்க இந்த ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு. அப்போ பெரிய பெரிய யூடியூபரே வந்து திணறுவாங்க இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து யார் யார் வந்து அதிகமாக செலவு பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்ம வந்து ஒரு டீசெண்டாக அப்போ 2500 அதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். என்ன ப்ரைஸ் பல் கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துங்க மக்களே. உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து யாருன்னா ஸ்பின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உண்மையிலேயே 2600 டைமுக்கு எனக்கு ஒருத்தா ஒரே ஒரு பண்டல் தான் கொடுத்தாங்க. அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நான் பார்த்துக்கு மாப்பிள, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஈவெண்ட்டை வந்து என்ன சொல்ல ஸ்ட்ரைக் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு வந்து தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதில் கூட ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து அவ்வளோ லெஜண்டரி ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஜோக்கர் பண்டல்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அதுக்காக ஸ்பின் பண்ணேன். பட் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து டபுள் டாப் ஈவெண்ட்லாம் வரும், நீங்கள் வந்து அதில் டாப் பண்ணி இதுக்கு ஸ்பின் பண்ணுறேன்னு வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைப் யாரும் ஸ்பின் பண்ணாதீங்களா அப்படின்றத நான் உறுதியாக வந்து தான் சொல்லிக்கிறேன் மாப்பிள. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.